ஆசீர்வதிக்கப்பட்டது. காலை வழிகள் தெய்வ சமூகத்தில் நாம் கூடி வர கத்தர் நமக்கு பாராட்டு அவருடைய தயக்காய் கத்தர் அதிகமாக சோதிக்கிறேன். இந்த காலை நேரத்தில் சிந்தைக்காக சிந்தனைக்காக எஸ்ஐயா திருப்பதர்சி புஸ்தகம் 55:8-9 வசனங்களை நாம் இந்த காலையில் சிந்திக்கலாம். ஏசாயா 55:8-9 வசனங்கள். அப்படியானால் அது எப்படிப்பட்டது
யவசனத்தில் சொல்கிறார், அது உயர்ந்து இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார். அது மேன்மையாய் காணப்படுகிறது. வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமா, பூமியை பார்க்கிற வானங்கள் எவ்வளவு உயர்ந்து இருக்கிறதோ அவ்வளவாய் என் நினைவுகளும் என் வழிகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார். உயர்ந்த வழிகளை கர்த்தர் உடையவராய் காணப்படுகிறார். நம்மை குறித்த நினைவுகள், நம்மை குறித்த வழிகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது மேன்மையானது, உயர்ந்தது. உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை அடையும் படிக்கத்தான் நம்மை குறித்து கர்த்தர் நினைவுகளை வைத்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன் சொல்லும் போது 29:6-11 நாம் பார்க்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவர்களே என்று கர்த்தர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். நான் உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகள் எப்படிப்பட்டவர்கள் அல்ல, தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அல்ல, அது நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். இன்றைக்கு நன்மையை கர்த்தர் செய்யும் படிக்குத்தான் அவர் விருப்பம் உள்ளவராய் காணப்படுகிறார். எதுவும் எந்த காரியமானாலும் அவர் நன்மை செய்ய விரும்புகிற தெய்வம். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கிறவர்களில் அப்போஸ்தலர் 10:32 வாசிக்கிறோம், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்தவராயும் பிசாசு வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராயும் செய்தார். சுற்றி திரிந்தார், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். யாருக்கு நன்மை செய்தார்? லூக்கா சுவிசேஷம் சொல்லும் போது அவன் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் வசனத்தை நாம் வாசிப்போமா? 6:35 அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் யாருக்கு நன்மை செய்து வருகிறார்? அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்றி கட்டவர்கள் என்று சொல்கிறார்களே நம்முடைய பாஷையில். இது நன்றி அறியாதவர்கள் பாலிஸ்டர் சொல்லியிருக்கார். நம்முடைய பேச்சு வழக்கத்தின்படி சொல்ல போனா, நான் எத்தனை நன்மை செஞ்சேன், நன்றி கட்டப்பே. அப்படி நன்றி கெட்டவர்களுக்கும் அவர் என்ன செய்கிறவர்? நன்மை செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர்களுக்கு செய்த எத்தனையோ நன்மையை அவ்வப்போது என்ன செய்தார்கள்? மறந்து போய் அவருடைய நினைவுகள் எல்லாம் எகிப்துக்கு நேராய் திரும்பிற்று. நாங்கள் எகிப்து தேசத்தில் நன்றாயிருந்தோம். எப்படி நல்லா இருந்தார்களா? நாங்கள் வெள்ளரிக்காயும் வெந்தாயம் வெள்ளை பூண்டும் கீரையும் என்ன செய்தோம்? சாப்பிட்டு தான் திருப்தியாயிருந்தோம் சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் நன்மையானது கொடுத்தார். தூதர்கள் சாப்பிடுகிற அப்போ, தூதர்கள் சாப்பிடுகிற சாப்பாடு என்ன? மண்ணா. கர்த்தருடைய வசனத்தையே ஒரு ஆகாரமாய் உட்குளர்களாய் காணப்பட்டார். அதை அவர்கள் கர்த்தர் மண்ணாவாய் கொடுத்தார். இதை புசியுங்கள். ஆனால் ஜனமோ அதை நிராகரிக்கிறதாய், அதை ஆரோசிக்கிறதாய், அதை தள்ளிவிடுகிறதாய், அதை வெறுத்து அதை முற்றிலும் அது வேண்டாம் என்று சொல்கிற ஒரு நிலைமைக்குள்ளே காணப்படுகிறார். கர்த்தருடைய வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும்போது 14 அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 14
வாசிப்போம். 16 வசனம் வாசிப்போம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தோம். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம் இருதயங்களை அவர் நிரப்பி இவ்விதமாய் தம்முடைய தம்மை குறித்து எதை விளங்க பண்ணாதிருந்தது இல்லை, சாட்சியை விளங்க பண்ணாதிருந்தது. அவர் நன்மை செய்து வந்தார். என்ன நன்மை? வசனத்துல வாசிக்கிறோம், அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர் இருதயங்களை சந்தோஷத்தினாலும் நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளக்க பண்ணாதிருந்தது. எவ்வளவு பெரிய நன்மை கர்த்தர் செய்தார். ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு காரியம் இன்னது என்று சொல்லி நாம் சொல்வோமானால் அவனுக்கு ஆகாரம் தேவை. இந்த ஆகாரமாகிய நன்மையை கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தால் கொடுக்கிறவராய் காணப்பட்டார். நான் இந்த காலையில வித்தியாசமாய் கடந்து போக கர்த்தர் கிரியை செய்து வருகிறார். நான் நன்றாக அதை உணர்கிறேன். இதனால நாம் சற்று கர்த்தர் வசனத்தை சற்று சிந்திப்போம் என்று சொன்னால் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 104 சங்கீதம் 15 வசனத்தை வாசிப்போம். 104 சங்கீதம் 15 வசனம் மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்களை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும். பார்த்தீங்களா, நீ அந்த 14 அதிகாரத்துல அந்த வசனத்தை எடுத்து பார்ப்பேன்னு சொன்னா மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போமா? சென்ற வாழ்நாட்களில சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தோம். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளும் செழிப்புள்ள காலங்களில் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அவர் நம்முடைய இருதயங்களை என்ன செய்து பாருங்க வசனம் என்ன சொல்றது, மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் இல்லை ஆகாரம் கடைசி மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும். முதல்ல சொன்னார் மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். கத்த மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாகவும் ஆதரிக்கும். கத்தர் என்னத்தை கொடுத்திருக்கிறார்? ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் அடியே அடிக்கடியாக சிந்திக்கிறேன், கத்தர் மனுஷனுக்கு ஏன் ஆகாரத்தை கொடுக்கிறார்? இந்த காலவெளியில நான் எழுதி கொண்டு வந்தேன், ஆயிரத்தி மணி நிமிடம் உங்களோடு நான் பேசவில்லை. கத்தனை ஞாபகம் கொண்டு கத்தனை வார்த்தைகளை மட்டும் உங்களோடு நான் பேசுகிறேன். கத்தனை வசனத்தில் நான் வாசிப்பு ஏழு ஆகாரத்தில் நமக்கு கொடுக்கிறேன். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 அதிகாரத்திற்கு நான் போவோமானால் அங்கே கத்துடைய ஆவியானவர் சொல்கிறத நான் பார்க்க முடியும். வாசிப்போமா? 26 வசனம் நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தரை கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வீர்கள்? துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்வதில்லை, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களுடைய அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தரை என்ன செய்வீர்கள்? சாப்பிட்டாதான் கர்த்தரை துதிக்க முடியும். பட்டினியா இருந்தா எந்த மனுஷன் என்ன செய்வான்? கர்த்தரை தூஷிப்பான். கர்த்தர் நமக்கு ஆகாரம் கொடுப்பது எதற்கு? அவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைந்து மனதார கர்த்தரை என்ன செய்ய முடிக்கு? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு. உபாகமத்தின் புஸ்தகத்தில் எப்படி வசனம் சொல்கிறது?
சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கிறீர்கள், புசித்து திருப்தி அடைந்திருக்கிறீர்கள். உன் தேவனாகிய கர்த்தரே ரசிப்பாயாக, நீ துதிக்க வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் உனக்கு என்ன செய்கிறார், ஆகாரத்தை கொடுக்கிறவர் ஆயிடுவார். மற்றொரு காரியம் கர்த்தர் வசனம் சொல்கிறது, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக இராதபடிக்கு நான் உங்களுக்கு என்னத்தை கொடுத்தேன், என்னையும் ராட்சசத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பார்க்கிறேன் வசனத்தை எழுப்போமா, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே மட்டும் நேசிக்கிற ஒரு புத்திரன் ஆகிறார்கள்.
அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் வெற்றிப்பாளர் பெற்றுக் கொண்டாலும் மற்ற சகோதரர் பார்க்கிறோம் அதிகமாய் அவன் நேசிக்கப்பட்டாலும் கர்த்தர் அவனை குறித்து வைத்த திட்டம் சகலத்திய தேசத்திற்கும் காணாளியருக்கும் கர்த்தரோட ஆகாரம் கொடுத்து போஷிக்கிறவனாய் கர்த்தரோட என்ன செய்திருந்தார் அவனின் நினைவுகள் உயர்ந்ததாய் காணப்பட்டது. இன்றைக்கு நம்மை குறித்து நினைவு சாதாரணமான அல்ல உயர்ந்தது நம்மை குறித்து மேன்மையாளர் எண்ணுகிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவரே என்னை குறித்த நினைவுகள் உம்முடையது ஆண்டவரே என் நினைவுகள் எல்லாம் வேறு நீர் என்னை குறித்து என்ன நினைத்திருக்கிறீர்களோ அதை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த காலங்களை நாம் கேட்க கடற்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். காலங்களிலே நமக்கு கர்த்தருடைய வாக்கு திட்டம் என்ன சொன்னார் முதலாவது கர்த்தர் நமக்கு ஆகாரம் கொடுத்து நம்மை போஷித்து நித்தமும் என்ன செய்கிறவராய் இருக்கிறார் வழி நடத்துகிறவராய் தீர்க்கதரிசி சொல்லும் போது அவன் சொல்லுகிறானே கர்த்தர் நித்தமும் நடத்தி மகாபரட்சியான காலங்களில் என்ன செய்து போஷித்து எலும்புகளை அவர் என்ன செய்தவராய் இருக்கிறார் நினவுள்ளதாய் மாற்றுவார். நீதிமானை பசியினால் வருந்து விடார் நீதிமான சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரியவே கண்டன செய்யல காணவில்லை என்று சொன்னார். எவ்வளவு மென்மையான நினைவு என்னை குறித்து உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிறார். சாதாரணமாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் என்ன செய்யக்கூடிய எதை சாதிக்க முடியும் நம் எல்லாவற்றையும் சாதிக்கத்தக்கதாய் கர்த்தரை மாற்றி வைத்திருக்கிறார். ஒரு சம்பவத்தை மட்டும் நான் கேட்ட சம்பவத்தை நான் உங்களோடு சொல்லி என்ற வார்த்தையில முடிக்கிறேன். கேரளாவில் திருவிழா என்கிற ஒரு பட்டணம் ஒன்று உண்டு. கோட்டையத்திற்கு அடுத்தபடியாக இந்த திருவிழா என்ற அந்த இடத்துல பஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்றது. ஒரு கத்துடைய மனுஷன் தெய்வ மனுஷன் ஒரு சுத்தமான பஸ்ல ஏறினார். கொஞ்ச தூரம் வெளியே போயிட்டு ஒரு நான்கு ஐந்து ஸ்திரீகள் பெண்கள் அதில் ஏறினார். பஸ்ல அதிகமான கூட்டம் இல்லை எல்லாரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தவான் உட்கார்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு அலறல் சத்தம் கேட்டது. ஒரு பெண் தன் தலையை விழித்து ஆடுகளாய் காணப்பட்டார். காரணம் அந்த திருவிழாவில் இருந்து கொட்டாரக்கர போகிற வழியில ஒரு கோயில் ஒன்று உண்டு. பிரஜாதி மார்க்கத்தாரை சேர்ந்த ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு போக முடியாத இந்த பெண்கள் காணப்படுகிறார். தலைமுறையிலே குளித்து வைத்து விட்டு பயங்கரமாய் ஆட்டமாடி பரிசுத்தமான குடும்பதாய் ஒரு பாம்பை போல நிற்கிறவளாய் காணப்பட்டார் என்று உரத்த மனுஷனை கீழே இறங்கு என்று சொல்லி அவர் அமைதியாக ஒன்றும் பேசவில்லை. கண்டக்கு வந்து ஏமா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு உன்னையும் கொண்டு போக முடியாது வந்திருக்கிறேன் என்று சொல்லி உடனே அவன் சத்தப்பட்டான். டிரைவரை பார்த்து ஏப்பா வண்டி நிறுத்தி வா என்ன செய்யறது தெரியவில்லை. நான் ஓடி வந்தான். ஓடி வந்தபோது அந்த டிரைவர் கேட்டார் என்ன வேண்டும் உனக்கு என்று சொல்லி இந்த மனுஷனை பஸ்ஸை விட்டு இறக்கி விடுச்சு. அப்புறம் தேவ மனுஷன் நான் டிக்கெட் வாங்கியிருக்கிறேன் நான் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பஸ்ல போக வேண்டும் நான் இறங்க மாட்டேன் சொன்னான். நடந்த காரியம் வாக்குவாதம் வந்தது. பிசாசு பயங்கரமாய் கூச்சலிட ஆரம்பித்து ஜனங்கள் ஜனக்கூட்டம் மிகுதியாய் நிரம்பினார். பஸ் நின்றபடினால் அநேகர் ஓடி வந்து வேடிக்கை பார்த்தார். இந்த தேவ மனுஷனுக்கு பெரிய வைராக்கியம் விழுந்துச்சு. அவர் முவ்விதமாய் சொன்னார் அதிகாரம் நாமத்தினாலே ஒல்லாத ஆவியை புறப்பட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அவ்வளவுதான் அந்த பஸ்ஸுக்குள்ளேயே அந்த பெண்மணி விழுந்தார். பெரிய கூட்டம்
வேடிக்கை பார்த்தது. யோசிப்பார்கள், கர்த்தருடைய நாமம் என்ன செய்யப்பட்டது? மகிமைப்பட்டது. ஏன் தேவன் நம் ஒவ்வொருவரையும் குறைந்த ஒரு திட்டத்தை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அது மேன்மையான திட்டங்கள், அது மகிமையான திட்டமாய் காணப்படுவது. நம்ம ஒவ்வொருவரையும் கொண்டு இந்த தேசத்துல தேவன் யார் என்பதை என்ன செய்ய போகிறார்? விளங்கப்பட்டு போகிறார். கர்த்தர் எலியாக்களின் எலிசாக்களின் இந்த கடைசி நாட்களில் எழுப்ப போகிறார். நான் ஒன்று சொல்றேன், ஆதி நூற்றாண்டு காலத்துல கர்த்தர் எந்த அற்புதங்களை செய்து சபையை ஸ்தாபித்தாலும் அதே அற்புதங்களை இந்த கடைசி நாட்களிலேயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நேரால் ஆயத்தமாய் காத்திருக்கிற சபையிலேயும் கர்த்தர் செய்யத்தார். வருகைக்கு ஆயத்தப்படுவது மட்டுமல்ல, நாம் எதிர்பார்க்க வேண்டிய காரியம் என்னை கொண்டு பெரிய காரியம் இந்த தேசம் அதை செய்யும். என்னை கொண்டு செய்யும், எங்களை கொண்டு செய்யும். இந்த பட்டணத்துல, இந்த பட்டணத்துல எதற்காக வைத்திருக்கிறோ அதன் நோக்கம் நிறைவேறட்டும். என்னை குறித்த நினைவுகள் உயர்ந்தது என்று சொல்லியிருக்கிறேன். அந்த உயர்ந்த காரியத்தை என்னை கொண்டு செய்யும் ஆண்டவரே. மெய்யாகவே கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய தீர்மானித்த தீர்மானங்கள் நிச்சயமாய் நிறைவேறியே ஆகும். நம்முடைய கண்கள் அதை காணும். நம்முடைய கண் சொந்த கண்களால் இந்த தேசத்துக்கு வருகிற ஒரு பெரிய எழுப்புதலை நாம் காணத்தான். இந்த தேசம் அப்பொழுது சொல்லும், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்லும். நம்முடைய மனதால் விளக்குவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.